ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரப்படுவது கடும் ஆட்சேபனைக்குரியது என்றும், ஒரு மக்கள் மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக மற்றொரு மக்கள் மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவது முறையற்றதாக இருக்கும் என்றும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மீதான விவாதம் நாளை நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து வாக்கெடுப்பும் நடைபெற உள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்த மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்ற தலைவர் டேவிட் மரியா சசோலிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், இதுபோன்ற தீர்மானம் உள்நோக்கம் கொண்டதாக அமைந்துவிடும் என்றும், குடியுரிமை திருத்த சட்டம் அண்டை நாடுகளில் மத ஒடுக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டம் என்றும் கூறியுள்ளார். இது யாருடைய குடியுரிமையும் பறிப்பதற்காக கொண்டுவரப்பட்டதல்ல என்றும், முறையாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதம் நடத்திய பின்னரே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ள சபாநாயகர் ஓம் பிர்லா, தாங்கள் சக மக்கள் பிரதிநிதிகளின் இறையாண்மையை குறிப்பாக ஜனநாயகவாதிகளின் இறையாண்மையை மதிப்பதாகவும் கூறியுள்ளார். இதனால் இந்த தீர்மானம் குறித்து உடனடியாக ஐரோப்பிய நாடாளுமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், நம்மில் யாரும் முறையற்ற நடவடிக்கைகளை விரும்புவதில்லை என்றும் கூறியுள்ளார். இதேபோல் மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு தில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசுகையில், இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாட்டு அமைப்புகள் தலையிடுவது கவலையை அளிக்கிறது என்று கூறினார். மேலும், இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து வாடிக்கையாகி வருகிறது என்றும், குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இந்திய நாடாளுமன்றம் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட விவகாரம் என்றும், இதில் வெளிநாட்டு அமைப்புகள் தலையிட வேண்டியது அவசியமில்லை என்றும் கூறினார். இதற்கிடையே குடியுரிமை திருத்த சட்டம் முற்றிலும் இந்தியாவில் உள்விவகாரம் என்று ஐரோப்பிய யூனியனின் உறுப்பினர்களுக்கு ஒன்றான பிரான்ஸ் அரசு தெரிவித்துள்ளது. எனினும் ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள தீர்மானம் குறித்து அந்நாட்டு அரசு கருத்து ஏதும் தெரிவிக்கவில்லை. செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.